பை குட்டி. பை ரவி. பை, ஒரு ப்ராங்க் பண்ணலாமா? வா, நம்ம அவ்வளோதான், நம்ம கிளம்பிடலாம். ஓடி வா. இல்லை வா. ம், பை ரவி. பை அம்மா. பை அம்மா. பை 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 அக்கா. வாக்கா, நம்ம போகலாம். வாக்கா, நான் வா வா, ஓடி வா. பை பை. நீ இங்கே இரு, வேணாம். நீ வர வேண்டாம். வா சாரி, இப்படி வர வேண்டாம். நீ வேண்டாம், நாங்கள் போகிறோம். உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். உன்னை இங்கேயே விட்டு போயிடுவோம். என்ன பண்றாங்க? ஏய், ஓகே வாக்கா, நீ ஓடுக்கா, ஓடி இருக்கா. பொம்மு, பாய் பொம்மு, நாங்க கிளம்புறோம். அங்கெங்க போற? அங்கெங்க போற? நான் போட்டா வீட்டுக்கு போட்டா. சரி வாக்கா, நம்ம கிளம்பலாம். வாக்கா, சீக்கிரம் வாக்கா, இந்த பக்கமா வாக்கா, கேட்டுக்கு போயிடலாம். பாய் பாய் ரவி. விட்டு போறேன் அம்மா, பாய், வீட்டுக்கு போற. நீ இங்கே கடா, நீ இங்கே கடா. பை ரவி. பை. உக்கார வையோ, ஜம்ப். பொறுமை பொறுமை பொறுமை. என்ன பூ, என்ன பூ, குட்டி பூ. தண்ணி எடுத்துட்டு வராம போயிட்டோம்டா. தண்ணி எடுத்துட்டு வரல. ஆறுடா அப்பா. அந்த சைடுல போய் உட்காரலாம். அங்க ஃப்ரீயா உட்காருவா பாப்பா. இங்க இதுல கால் எல்லாம் உள்ள நுழைய மாட்டேக்கும். வா பாய், போலாம். பைரவி, இங்க பேர், இங்க பேர். பையோ, டாட்டா பை, டாட்டா பை. போலாம் வா. தப்பு பூ. பை பை.
நாங்க கிளம்புறோம். பாய் பரவி, பாய் பரவி, பாய் பாய் பைரவி, பைரவி பை பை. அங்க போக கூடாது, இங்க 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 மறைஞ்சு போ, மறைஞ்சு போங்க. நாங்க மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி மறையிறதுக்கு எந்த சேஃபான பிளேஸும் கிடைக்கல, அதனால நாங்க மறையல. இந்த பக்கமா போய் போயிடலாமா? வா போலாம், வா. பாய் பாய் குட்டி பொம்மு. எப்படி போயிடலாம் அவ? அப்படி இருக்கட்டும், அவ வாக்கிங் போறதா இருந்தா போட்டு. அக்கா எங்க போற? நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பயு கூட வெளியிலதான் கூட்டிட்டு போறேன். பயு இந்த பக்கம் படி. அக்கா இருட்டுல விடாத, இந்த இடத்துல மட்டும் நம்ம கிளம்பலாமா? நம்ம கிளம்பிட்டோம்னு தெரிஞ்சிச்சு. பை பக்கு. நீ இங்கே இருந்துக்கோ. பை பை பாய் பொம்மு. நீ எவ்வளவுதான், நீ இங்கே இருந்துக்கோ. இங்கே கடை, நீ வரத்தாவல்ல. நாயெல்லாம் இங்க எங்களை கடுக்கிட்டோம், கத்தட்டும். தாரிக்க போலாம். ஏய் போ, நான் வரமாட்டேன். தாரிக்க போலாம். கண்ணு லைட் அடிக்கா. பயு அக்கௌண்ட் விட்டு போக மாட்டேன்டி. தங்கம் வாடி வெளியில வாயிரண்டி. நீங்க இந்த அம்மாவை விட்டுட்டு அம்மா இருப்பன. அம்மா அவ்வளவுதான், அம்மா அவ்வளவுதான். அம்மா விட்டுட்டு இருப்பனாடி, அம்மா விட்டு இருப்பனாடி. என் செல்ல குட்டிட்டு இது இந்த அம்மா விட்டுட்டு இருக்க மாட்டேன்டி. அம்மா இருக்க மாட்டேன்டி. பாய். நாங்களும் கிளம்பிட்டோம், பார்க்ல இருந்து கிளம்பிட்டோம், கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போறோம், போறோம். மேடம் ஜி வாக்கிங் போயிட்டு பார்க்கல, ரொம்ப டயர்டாகி உக்காந்துட்டாங்க. இப்போ வந்து கால் கழுவி விடணும். இன்னைக்கு வந்து குட் நைட் போகிற டைமில் என்னடா இவங்க வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு ஒரே டவுட்டு. இல்லை பையோ, குட் நைட் போகிற டைம் ஆயிடுச்சு. இல்லை குட் நைட், குட் நைட். அம்மா வருவாங்க, இரு அம்மா வருவார். ப்ராங்க் பண்ணும்போது ப்ராங்க் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் பண்ணும்போது மனசில் அவ்வளோ ஒரு வலி. அவள் வந்து தேடி தேடி ஓடி வரும்போது, என்றைக்குமே யாருமே வந்து பெட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருமே வந்து அபெண்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடியல அப்படின்னா எங்கே வந்து டேக் கேர் பண்ணுவாங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். பயு பயு பைரவி, ஐ லவ் யூ. இவங்களை வந்து பெட்ஸா நினைக்க கூடாது, நம்ம குழந்தையா நினைக்கணும்.
எத்தனையோ பேர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம குழந்தையா இருந்தால் நம்ம விட்டுட்டு போவோமா? அந்த ஃபீல் வந்து வரும்போது தான் நீங்கள் பெட்ஸை அடாப்டே பண்ணணும் இல்லை வாங்கணும். அப்படி இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது ஃபார் பெட்டர். அவங்க வேறு ஒரு இடத்துலையாச்சும் போயிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. குழந்தை இல்லைன்னா சோஃபா கடியில தூங்குவா. இல்லை பையு, மோஸ்டா சோஃபா. பையு, அக்கா ஒன்று சாப்பிட போறேன், உனக்கு பிடிச்சது உனக்கு வேணுமா? வேணாமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு நிறைய சிக்கி சாப்பிட்டுருக்கு. சரி ஓகே, வேணாம். இந்த மாதிரி உங்க பெட்ஸை நீங்க வெளியில கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா, அம்மா கால் கழுவ விடுங்க. இது வந்து ஏன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எங்க எப்பயுமே பெட்ஸை வந்து வெளியில கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டர்லாம் அவங்க காலை கழுவி நல்லா பேட் ட்ரை பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரியாது எப்படி டேக் கேர் பண்ணோன்ட்டு, ஜஸ்ட் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்து வீட்டில் விட்டுருவோம். அப்புறம் அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு கால் ஃபுல்லு பார்த்திங்கன்னா பிங்க் பிங்க்காக வர ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய வந்து கிருமிகள்லாம் அவங்களுக்கு கால் வலியாக உள்ளே ஏறும், அப்போ வந்து ரேஷஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் தினமும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி கால் கழுவி விட்டிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இல்லை பையோ, எஸ், சே குட் நைட். குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுண்டி. இது குட் நைட் டி. மடியில் இருக்க வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி, ஏன்னா பெல்ட் இருக்கு இன்னும், அந்த பெல்ட்டை கழட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க சிங்கத்தை பிடிக்க முடியாது, சிறைக்குள்ள அடைக்க முடியாது. தூக்கம் வந்துருச்சு நம்மக்கு. ரிலீஸ் பண்ணிவிடு. ஜெயில் கைதி, சிறை கைதி. எப்பயுமே பால்கனிக்கு போய் பார்க்கணும். அரிப்பு வந்துச்சு அடி தங்கம். அங்க என்ன இருக்கு நம்ம பார்க்கணுமே? தெரியலையே. பயோ, குட் நைட். குட் நைட்.